புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழா தேதியை ஆளுநரே முடிவு செய்ய முடியும் என சட்ட வல்லுநர் மோகன் பராசரன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது ராஜினாமாவை திரும்ப பெற முடியாது என்றும் தேவைப்பட்டால் பன்னீர்செல்வத்தை பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்குமாறு ஆளுநர் அழைப்பு விடுக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெனரல் இம்ப்ரெஷன் இஸ் தி டெசிஷன் டு ஸ்வேர் இன் அ சீஃப் மினிஸ்டர், எப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஸ்வேர் இன் பண்ணலாங்கிறது இட்ஸ் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கவர்னர், அதாவது அவருடைய சாய்ஸ் தான். பட் இது அவர் ரொம்ப நாள் தள்ளி பண்ண முடியாது. ஹி ஹேஸ் டு டேக் அ கால் இம்மீடியட்லி, பிகாஸ் இதனால் வந்து ஸ்டேட்டும் ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா வந்து வி ஹவ் நாட் பீன் ஹேவிங் அன் எஃபெக்டிவ் சீஃப் மினிஸ்டர் ஃபார் மந்த்ஸ். யூனோ தேர் ஃபோர் தி கவர்னர் ஹேஸ் டு டேக் அ கால் ஆன் திஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். சட்ட ரீதியாக என்னை பொறுத்தவரை அதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் கருதுகிறேன். ஏனென்றால் இதற்கு வந்து முன்னுதாரணமும் இருக்கிறது. அதாவது வந்து 1977 ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சதீஷ் அகர்வால் என்பவர் அலகாபாத் தலைமை நீதிபதியாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த ராஜினாமாவும் ஜனாதிபதியால் ஏற்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அதை வாபஸ் பெறுவதற்காக கடிதம் அனுப்பினார். அதை நீங்கள் வாபஸ் பெற முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் உறுதியாக கூறிவிட்டது. ஏனென்றால் அது ஆக்ஷன் ஆகி ஃபைனலாக வந்து முடிவு எடுத்துறாங்க. அது வந்து கடிதம் வந்து ராஜினாமா வந்து ஏற்கப்பட்டு விட்டது. அண்ட் ஹி ஹஸ் ஆல்சோ பீன் ஆஸ்க்டு டு ஆக்ட் ஆஸ் அ கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர். இப்போ வந்து திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட முடியாது. ஓபிஎஸ் ஏற்கனவே சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார். அவர் வந்து அவருடைய ராஜினாமா கட்டாயப்படுத்தி வாங்கப்பட்டது என்று சொல்கிறார். ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து அசம்பிளியில் வந்து அவர் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொன்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவங்க பக்கம் 130 எம்எல்ஏ இருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். இதில் எம்எல்ஏக்களுடைய மனசாட்சி என்னவென்று தெரியவில்லை. பொம்மை வழக்கில் வந்து எம்எல்ஏஸ்லாம் வந்து நார்மலாக எம்எல்ஏயோ எம்பியோ இந்த மாதிரி ராஜ்பவன்லேயோ ராஷ்டிரபதி பவன்லேயோ நீங்கள் ஊர்வலமாக பரேட் பண்ணி நார்மலாக பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் தான் ஆக்சுவலாக ஓட்டு போட்டு விட்டு மனசாட்சி பிரகாரம் ஓட்டு போட விட்டு யாருக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ண வைக்கிறோம். ஷுட் டேக் அ கால், நாளைக்கே ஒரு முடிவு எடுக்கணும். He can ask OPS to prove his majority if required as a first chance, say within a week. And if he fails, he can always actually, it will always be open to the ADMK led by Thirumathi Sasikala to prove the majority. அதற்குள்ள சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துடும். ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. Possibly things will be clear. I think this will be a better way to solve the problem.